ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த காலை வேளையிலே தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாளிலே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை அவர் தைரியப்படுத்தி தேற்றி கொண்டு வருகிறார். இந்த நாளின் மன்னாவை நான் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்ல ஒரு வார்த்தை, நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உள்ள தெய்வ பிள்ளைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணாகிய கிறிஸ்துவின் சமூகத்துக்கு நேராக மாறுங்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை அவர் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே நான் தருவேன். யாருக்கு தருவார்? நம்பிக்கை உடைய சிறைகளுக்கு தருவார். நம்பிக்கை உடைய தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு தருவார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, அருமையான சகோதரியே, உடைய வாழ்க்கையிலே நன்மைக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய், ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாய். இன்னும் உடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ சோர்ந்து போய் காணப்படுகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, உனக்குள்ளே விசுவாசம் தேவை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கண்டு அல்ல, வேதம் சொல்லுகிறது காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான். தோமா கிறிஸ்துவை கண்ட பின்புதான் அவன் இயேசுவை விசுவாசித்தான். ஆனால் மற்ற சீஷர்கள் காணாமல் விசுவாசித்தார்கள். எனவேதான் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொன்னார். நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மையை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் அவருடைய சமூகமாகிய அரணுக்கு வரும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் இரட்டிப்பான நன்மையை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் எனக்கு நன்மை கிடைக்கவில்லை, நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நம்பிக்கையோடு வாருங்கள், விசுவாசத்தோடு கூட வாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் விசுவாசித்தான், கண்டு அல்ல. அவன் போகக்கூடிய தேசம் என்னதென்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பிற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். நடந்த காரியம் என்ன? ஆபிரகாம் இரட்டிப்பான நன்மையை, ஏராளமான நன்மையை, தாராளமான நன்மையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான் என்றால், நம்பிக்கையோடு அவன் வந்தான், அரணுக்குள் வந்தான். அரணாகிய கிறிஸ்துவின் சமூகத்திற்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்பார்க்கிற, வாஞ்சிக்கிற, நீங்கள் விரும்புகிற காரியங்களை உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். வந்து பாருங்கள், அவருடைய சமூகத்துக்கு வந்து பாருங்கள். எப்படி வர வேண்டும் என்றால், நம்பிக்கையோடு வாருங்கள். சொல்லுங்கள், என் தேவன் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். எனவேதான் ஆண்டவர் தெளிவாய் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அரணுக்கு திரும்புங்கள், அரணாகி கிறிஸ்துவின் சமூகத்துக்கு திரும்புங்கள். அவருடைய சமூகத்தை நீங்கள் திரும்பி வரும் பொழுது உங்கள் வாழ்விலே உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவை, உங்கள் மகனுக்கு என்ன தேவை, உங்கள் மகளுக்கு என்ன தேவை,
உங்கள் வியாபாரத்திற்கு என்ன தேவை, உங்கள் ஊழியத்திற்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்து அவர் இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்விலே அப்படி அப்பியாசப்படுத்துங்கள். உங்களுடைய நம்பிக்கை இன்னும் பெருக ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தெய்வீக மன்னா நிகழ்ச்சியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படியே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே அதை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியத்திலே இரட்டிப்பான நன்மை, வியாபாரத்திலே இரட்டிப்பான நன்மை, குடும்பத்திலே இரட்டிப்பான நன்மை தேவனாகிய கர்த்தர் நீங்க தந்து ஒவ்வொரு குடும்பங்களை பேர்பேராக தனித்தனியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய அன்பின் கரத்திலே முழு குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.